குளம் பகுதியிலே குடியிருக்கக்கூடிய மக்களை 40-50 ஆண்டு காலமாக குடியிருக்கிற மக்களை அப்புறப்படுத்துகிறோம். கோவை நகரத்தை அழகுபடுத்துவதாக சொல்லி கோவை நகரம் அழகாக மாற வேண்டுமானால் கோவை நகரத்தினுடைய ஏழை எளிய மக்கள் 15 கிலோமீட்டர் தூரம் 20 கிலோமீட்டர் தூரம் போய் குடியிருக்கணும்னு சொல்றாங்க. இந்த முட்டாள் அமைச்சரவை இப்படியான ஒரு கருத்தை முன்மொழிந்து இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் நகரத்தை ஒட்டித்தான் இருக்கும் என்பதை பற்றி கவலைப்படாமல் அவர்களை அப்புறப்படுத்துவதிலே தீவிரமாக இருக்கிறார்கள். ஓராண்டு காலமாக போராடி வருகிறோம். ஓராண்டு காலத்திற்கு முன்னாலே குடிசை மாற்று வாரியத்தினுடைய வீடுகளுக்கு நாங்கள் டோக்கன் கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த மக்களில் 900 பேருக்கு டோக்கன் கொடுத்தார்கள். ஓராண்டு காலம் இந்த இடத்திலேயே வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி போராடிய பிறகும் கூட அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் அந்த மக்கள் அந்த வீடுகளுக்கு குடி போனார்கள். அந்த வீடுகளை இடிக்கிறோம், டோக்கன் வாங்காத மக்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் என்று இன்றைய தினம் காவல்துறை அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் பொதுமக்கள் மத்தியிலே வந்து வாக்குறுதி கொடுத்த காரணத்தினால் செவ்வாய்க்கிழமை 4 மணி அளவிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கான வீடு ஒன்று சுந்தரம் வீதியிலே கட்டப்படுகின்ற குடிசை மாற்று வாரிய வீடுகள் அல்லது செல்லபுரத்திலே கட்டப்படுகின்ற குடிசை மாற்று வாரிய வீடுகள் என்ற வகையில் 2 இடத்திலே ஏதோ ஒரு இடத்திலே வீடு கொடுப்பதாக ஏற்கனவே ஒத்துக்கொண்ட அந்த உத்தரவாதத்தை அமுலாக்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை செவ்வாய்க்கிழமை 4 மணி அளவிலே நடைபெற இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடத்திலே அரசினுடைய நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பது என்று அனைத்து கட்சி இந்த வட்டாரத்தை சார்ந்த பெரியோர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறோம். அரசாங்க அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தைப்படி நடந்து கொள்வார்கள் என்ற உத்தரவாதத்தோடு இன்றைய தினம் இந்த பணி தொடரட்டும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்வோம்.